சன்ரூஃப். ஓபன் பண்ணியாச்சு. அனிதாவை ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து நான் பிராங்க் பண்ண போறேன். கார்லாம் வாங்க போறேன், எங்களை மறந்துட மாட்டியே. லாக்ஸ் கணக்கில் வாங்குறேன், கிட்டத்தட்ட 18 lakhs. டாடா ஹாரியர், இந்த ரெட் வித் பிளாக் கலர் டாடா ஹாரியர் ரொம்ப வாங்கியிருக்கிறது. ஒயிட் வித் பிளாக். நீ இந்த பிராங்க் விஷயத்தை யார்கிட்டயுமே சொல்லக்கூடாது. பிளாங்க்லாம் பண்ணக்கூடாது, அது பேடு. டைம் டு பிரேக். அவரோட ரியாக்ஷன் அவுட் பண்ணி பார்க்க முடியும். அனி ஏமாத்துறதே வேலையா இது? இட்ஸ் அ பிராங்க். போட்டோ எடுத்தா உங்காரா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான டே. அனிதாவை ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து நான் ப்ராங்க் பண்ண போகிறேன். அண்ட் நீங்கள் நிறைய பேர் ஒரு போல் வந்து நான் போட்டிருந்தேன், அதுக்கு நிறைய பேர் ப்ராங்க் பண்ணுங்க ப்ரோன்னு கேட்டிருந்தீங்க. பட் ரொம்ப சீரியஸாக ப்ராங்க் பண்ணாமல் கொஞ்சம் அப்படியே ஜாலியாக ஒரு ப்ராங்க் பண்ணலாமேன்னு சொல்லி ஒரு கார், ஒரு புது கார் அனிதா உனக்கு வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராங்க் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக கார் யாருக்கு வாங்கியிருக்கோம் அப்படின்னா, என்னோட மச்சான், அதாவது அனிதாவோட தம்பி, என்னோட பிரதர் இன் லாக்கு வந்து கார் புக் பண்ணி கார் வந்துருச்சு. அண்ட் இன்னைக்கு தான் வந்து ஷோரூம்லேருந்து டெலிவரி எடுக்க போகிற நாள். அண்ட் நான் இன்னைக்கு அனிதாவை ப்ராங்க் பண்ண போகிற நாளும் இன்னைக்கு தான். என் கூட யார் இருக்கிறது அப்படின்னா, ஓகே, நீ இந்த பிராங்க் விஷயத்தை யார்கிட்டயுமே சொல்லக்கூடாது, நமக்குள்ளேயே சீக்ரெட்டா இருக்கணும், ஓகேவா? பிராங்க்லாம் பண்ணக்கூடாது. ஏன் பிராங்க் பண்ணக்கூடாது? அது பேடு. பேடா? பேடு. அப்ப எது குட்? அந்த நல்ல வீடியோடா குட். பிராங்க்னா பேடு. பிராங்க்னா பேட். சரி, இன்னைக்கு நம்ம ஜாலியா தான பிராங்க் பண்ண போறோம், சும்மா ஃபன்னா தான பண்ண போறோம். பிராங்க்னா பேடு, அந்த நல்ல வீடியோடா குட். அப்படியா? சரி, இன்னைக்கு சாப்ப நீ பிராங்க் பண்ணுமா வேணாமா? பிராங்க் பண்ண கூடாது. அப்ப நீ இப்ப வீட்லயே இரு, அப்ப நான் உன்ன கூட்டிப் போற. இப்ப சொல்லு, பிராங்க் பண்ணுமா வேணாமா? பிராங்க் பண்ணுவானா? சும்மா விளையாட்டுக்கு தான், சும்மா விளையாட்டுக்கு தான் நாங்க வந்து பிராங்க் பண்ண போறோம். சோ டைரக்டா வந்து கீழே போயிடலாம். எப்படி இத ஏத்துப்பானு எனக்கு தெரியல, பட் கீழே போயிட்டு பாக்கலாம். நானும் வந்து கொஞ்சம் டயர்டா தான் இருக்கேன், தூங்கலாம் நினைச்சேன். பட் கார் டெலிவரி நம்ம எடுத்தே ஆகணும். சோ லெட்ஸ் கோ டவுன். எஸ். ஓ எஸ். ஓ எஸ். யா. எஸ். யா. யெஸ். ஓகே, லெட்ஸ் கோ. ஓகே, என் கூட யார் இருக்குது அப்படின்னா, மிஸ்டர் சாம். ஹாய் சாம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். யாருக்குமே தெரியாமல் ஏன் இந்த காரை வந்து புக் பண்ணீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? மக்கள் வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. இல்லை, அனிதாக்கு ஒரு சர்ப்ரைஸ் தான். அனிதாக்கு சர்ப்ரைஸ் தானே? சும்மா ஆக்சுவலாக கார் வந்து பார்த்தீங்கன்னா சாமோட கார் தான். ஸோ சாம் வந்து யார் அப்படின்னா, அனிதாவோட பிரதர். ஸோ நம்ம எங்கே போகிறோம் இப்போ? ஸ்ட்ரெயிட்டாக டீலர்ஷிப் போயிட்டு, டீலர்ஷிப் போயிட்டு நம்ம வந்து காரை வாங்கினா வந்துட்டான்னு நினைக்கிறேன் சாம். ஓகே, லெட்ஸ் டூ திஸ். இது வந்து ஒரு சூப்பரான ஒரு பிராங்காக இருக்க போகுது அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ லெட்ஸ் வெயிட். ஏ, வெல்கம். இங்கே பாரு யார் வந்திருக்குதுன்னு. இப்போதான் வந்தேன். கரெக்டாக சரிவா? ரொம்ப நாளாக கார் கேட்டுகிட்டே இருந்தால சாம், அதனால தான் இந்த ஒரு சர்ப்ரைஸ். நான் எப்போவுமே உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணுவேன், அது உனக்கு தெரியும்ல ஜோனா. நான் எப்போவுமே சர்ப்ரைஸ் பண்ணுவேன்ல ஜோனா. ஆமாம், ஜோனாக்கு தெரியுது. சரி சார், நம்ம கிளம்புமா? ஓகே, நம்ம கிளம்பலாம். கங்க்ராட்ஸ் பண்ணுங்க, அந்த அனிதா கார் வாங்க போறா. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு எனக்கு அனிதா கார் வாங்கினா. சீரியஸாகவே இப்போ எல்லாரும் வந்திருக்காங்கல்ல, எதுக்கு வந்திருக்காங்க? காருனா நான் சொன்ன சீரியஸ். அதெல்லாம் நான் கூப்பிட்டு காமெடி பண்ணுவேண்ணா. அனி கங்க்ராட்ஸ். அனி, நீங்க சொல்லும் போதே எனக்கு டவுட்டா இருக்கு. காரை வந்து வாஷ் பண்ணாம ரொம்பவே ஒரு சோகமான நிலைமையில தான் இருக்கு காரு. பட் இருந்தாலும் நம்ம வந்து இப்படியேதான் போயாகணும். ஸோ அனிதா வந்து ரொம்ப ஹாப்பியா பின்னாடி என்ஜாய் பண்ணிட்டே வரா, இந்த மாதிரி நம்ம கார் வாங்க போறோம் அப்படின்னு. அனி, எஸ், அனிதாவோட ஃபர்ஸ்ட் கார் இது. கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டே இருக்க நீ. கேமரா நான் எங்க வேணாலும் வைப்பேன், உனக்கு என்ன? இல்ல, நீங்க வெயில் வச்சனா கேமரா கீழ விழுந்து உடைச்சிடுமே. கீழ விழுந்து உடைஞ்சிருமா? இதெல்லாம் உனக்கு தெரியுமா? தெரியும். இங்க பாருங்க மக்களே, வேணா ரொம்ப நோட் பண்ணிட்டே வரா. கேமராவை வெளிய வச்சு வீடியோ எடுக்க கூடாது. வெளிய வச்சு வீடியோ எடுத்தா என்ன ஆகும்? ஏன் இந்த வீடியோ எடுத்தானா டப்புன கீழ விழுந்துதோ? டப்புன என்ன விழுந்துரும் கீழ? கேமரா. அப்புறம் கேமரா கீழ விழுந்தோ அதுக்கு அப்புறம் நீங்க எது வெச்சுமே போட்டோ எடுக்க மாட்டீங்க. பாத்தீங்களா மக்களே, எந்த அளவுக்கு ஜோனா பேச ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு. அம்மா, எனக்கு பல்லு வளர்ந்துச்சு. பல்லு நிறைய பல்லு. பல்லு வளர்ந்தா? பல்லு வளர்ந்தா பேசணும். பேசணுமா? பல்லு வளர்ந்தா பேசணும். ரைட், இனி நான் கூட பேச மாட்டேன். நீ யா கூட நல்லா பேசுறீங்களே. நல்லா பேசுறேனா? ஆமா, உங்களுக்கு பல்லு வந்துச்சு. ஏய், எனக்கு எப்போ வளர்ந்தோ பல்லு இருக்கு, உனக்கு தான் இப்போ முளைச்சிருக்கு. சரி, நீ பிக் கேர்ள் தான், கொஞ்சம் வாய் மூடு.
அனிதாக்கு வந்து பார்த்தீங்கன்னா காஃபி வாங்க ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணியிருக்கோம். இந்த அனிதா உனக்கு காஃபி. கார்லாம் வாங்க போகிறேன், எங்களை மறந்துட மாட்டியே. ஏய் கங்க்ராட்ஸ், கார்லாம் வாங்க போகிறீங்க. பெரிய ஆள் தெரியாதாவா? என்ன பண்ணிகிட்ருக்கேன், லேக்ஸ் கணக்கில் வாங்குறேன், கிட்டத்தட்ட 18 lakhs. எப்படியோ சாம் ஒரு வழியாக நம்ம நம்ப வச்சுட்டோம்ல அனிதாவை. கண்டிப்பாக கண்டிப்பாக நாங்கள் நம்ப வச்சுருக்கோம். இது வந்து ஒரு முரட்டுத்தனமான ப்ராங்காக இருக்க போகுது. காஃபி டைம். அனிதா கார்லாம் வாங்குற ட்ரீட்டு. கார் பார்க்க தானே கூட்டிட்டு வந்திருக்கீங்க, உண்மையே சொல்லுங்க. இந்த கார் நம்ம கார் தான். ஸோ அது ஒரு கிலோ கார், அதுதான் நம்மளோட கார். அந்த கார் அது கார், அது ஒரு கிலோ அந்த கார் தான். ஷோரூம்லாம் கூட்டி வந்திருக்கீங்க, நிஜமா கார் வாங்கி தரீங்களா? நிஜமா தான் கார் வாங்கி தரேன். நிஜமா தான், நம்பவே முடியல. வா, அதெல்லாம் நம்ப முடியாது. உனக்கு தான், உனக்கு தான். ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கா? ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் கார். Thank you so much. Okay, that's okay. சாம் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கா அனிதா? காரோட போய் பாரு, சுற்றி பாரு, உன் காரை போய் தொட்டு பார்த்துக்கோ. சரி உனக்கு கார் ஓட்ட தெரியுமா ஃபஸ்ட்டு? ஐயோ அதை பற்றி யோசிக்கவே இல்லையே. தெரியுமா, லைசன்ஸ் தான் வச்சுருக்கேன். ஆனால் இந்த கார் பெரிய கார் எப்படி ஓட்டுவேன்? நீ பேசாமல் பல்லினோ எடுத்துக்கிறியா? நான் இந்த கார் எடுத்துக்கிறேன். புது கார் தான் வேணும். புது கார் தான் வேணுமா? சரி, இது கான்ஃபிடென்ஸ் இருக்கா? ஓட்டிருக்கியா? புது Are you happy? Yes. Okay. Anita? Yes. Happy, yeah? Very, very happy. So, actually, one month, car varanum appdinu vanduchu. Kate sollave illa. Hey, surprise na sollita surprise pannuvanga. சொல்லிட்டா சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க, அதெல்லாம் சீக்கிரட்டாக சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க. சர்ப்ரைஸே உனக்கு எப்படி பண்ணணும்னே தெரில. ஸோ ஷோரூமில் வந்து இன்னும் நிறைய கார்ஸ் இருக்குது, நீங்கள் என்கிட்ட சொல்லாமையே வந்து இந்த காரை புக் பண்ணிட்டீங்க அப்படின்னு அனிதா சொல்லியிருக்கா. ஸோ நான் அப்படியே உங்களை வந்து ஒரு டூர் கூட்டிகிட்டு போகிறேன் ஷோரூமில் என்னென்ன கார்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்துருவோமா? ஓகே. ஸோ என் பின்னாடி இருக்கிற இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா டாடா நெக்ஸான். நீங்கள் பார்க்குறீங்களே, இது வந்து டாடா நெக்ஸான். அண்ட் அனிதாக்கு வாங்கியிருக்கிற கார் வந்து என்ன கார் அப்படின்னா டாடா ஹேரியர். ஸோ இங்கே இருக்குல்ல, ஸோ இது வந்து ரெட் வித் பிளாக் கலர் டாடா ஹேரியர். பட் நம்ம வாங்கியிருக்கிறது ஒயிட் வித் பிளாக். ஸோ ஒயிட் வித் பிளாக் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஏன்னா வலின வந்து ஆல்ரெடி ஃபயர் ரெட்டில் நம்ம வாங்கினதுனால நம்ம வந்து இந்த கலர் வாங்கலை, நம்ம வந்து ஒயிட் வித் பிளாக் வாங்கியிருக்கோம். அது கூடயே வந்து பார்த்தீங்கன்னா ஆல் நியூ டாடா டிகார் அண்ட் ஆல்சோ டாடா சஃபாரி. உங்களுக்கு காட்டுறேன், டாடா சஃபாரி தான் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு கார். இது இந்த ஷோரூம், இங்கே பாருங்கள், டாடா சஃபாரி இஸ் ஹியர். ஓகே மக்களே, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அனிதா ரொம்ப ஜாலியாக காருக்குள்ளே ஏறி நல்லா ஃபன் பண்ணிட்டுருக்கா. சாம் டைம் டு பிரேக் தி ரெக்கார்ட். அப்படியே இருங்க, அவரோட ரியாக்ஷனை வந்து இப்போ நீங்கள் பார்க்க முடியும். ஏய் அனி, என்ன காருக்குள்ளே உட்காந்துருக்க? என்ன ஹார்ன்லாம் கேட்டது இருக்கட்டும், நீ இறங்கு, உன் கார் மாதிரி உட்காந்துருக்க. உன் கார்லாம் கிடையாது, சாமோட கார். இறங்கு சும்மாலாம். ஏய் நான் உன் என்ன சும்மா சொல்லாதேன்னு சொல்கிற சாம், உண்மையாவே எடுத்துட்டு போயிருவா போல இருக்கு வீட்டுக்கு. சாமோட கார் தான். இப்போ என்ன பிராங்க் இல்லாம என்னது? உனக்கு தான் வேணுமா? அனிதா டிசப்பாயிண்டட், இது உன் கார் கிடையாது, இது சாமோட கார். நீ வேணா ஓட்டு, ரெண்டு நாள் வச்சுக்கோ, அதுக்கப்புறம் சாம்கிட்ட கொடுத்துரு. சார் சவுண்ட் வரலையே சார், எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. ஏமாத்துறதே வேலையா? இது இட்ஸ் எ பிராங்க். போட்டோ எடுத்தா உங்காரா? உனக்கு கார் வாங்கணும்னா சின்ன கார் தானே வாங்கணும், பெரிய கார் எப்படி வாங்க முடியும்? என்ன வெளியவா? Come out. Come out. எதுக்கு நீ போரா பண்ற?
உனக்குன்னா இரு ஃபர்ஸ்ட் இப்போதான் சாம் வாங்கியிருக்கான். நீ வேணா ஒரு ரெண்டு நாள் ஓட்டிட்டு அதுக்கப்புறமா இது பண்ணிக்கோ. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா மக்களே. எவ்வளோ அந்த மாங்காவை நீ சும்மா விட்ட மாங்காவை கொண்டு போய் ஊருக்காக போட்டு சாப்பிட்டா மக்களே. இது கார் பிராங்க், இது ஜஸ்ட் கார் பிராங்க். யார் வாங்கினா என்ன? தம்பியோட கார் நம்ம கார் இருக்கு. ஆ அப்புறம் இந்த பிராங்க்னா ஏமாத்துறது தான் என்ன? ஏய் சரி இப்போ என்ன சும்மா தான் பண்ணேன், சும்மா தான் பண்ணேன். அனி சும்மா தான் பண்ணேன், சீரியஸாக சும்மா தான் பண்ணேன், விளையாட்டுக்கு தான் பண்ணேன். கார் வாங்கி தரதுல போய் சொல்லுவான், டான்ஸ் ஜெயர் சொல்லுவான், நான் சொல்லுவேன் ஜோனா மாதிரி சொல்ற பிராங்க்னா பேடு. யாரோட காரா இருந்த நீங்க சொல்லுங்க மக்களே, யாரோட காரா இருந்த? ஏமாத்தினா ஒரு ஃபன்னா இருக்கும்ல, வீடியோ பண்றோம் ஃபன்னா இருக்கும். ஏய் நிறைய பேர் பிராங்க் கேட்டிருக்காங்க, அதனால தான் நான் வந்து பண்ணிட்டேன். சரி ஓகே சரி ஓகே சரி ஓகே சாரி, என்னை மன்னித்து விடுங்கள், என்னை உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு மன்னிச்சிருங்க. அண்ட் அனிதா வந்து ரொம்ப டிசப்பாயிண்டடா இருக்கா. சரி உனக்கு கண்டிப்பா கூடிய சீக்கிரம் ஒரு கார் வாங்கிட்டேன். சரி இந்த கார் பெரிய கார் தானே, இது எப்படி ஓட்டுவ? அது நீயே யோசிக்க வேண்டாம். சின்ன கார் பைலட்டே ஓட்டுறாங்க கேர்ள்ஸ். வெயிட் எ மினிட், பைலட்டே ஓட்டுறாங்க கேர்ள்ஸ், பைலட்டே ஓட்டுறாங்க கேர்ள்ஸ், பைலட்டே ஓட்டுறாங்க கேர்ள்ஸ், பைலட்டே ஓட்டுறாராப்பா, பைலட்டே ஓட்டுறாங்களா கேர்ள்ஸ்? எந்த பைலட் கேர்ள்ஸ் ஓட்டுறாங்கன்னு தெரியல. ஸோ இந்த பிராங்க்கு வந்து ஒரு நல்ல விஷயம் நம்ம பண்ண என்ன அப்படின்னா, உனக்கு கண்டிப்பாக ஒரு சின்ன தம்பி உள்ளதா இருக்கான். உள்ள போ, உள்ள போ. ஆ உள்ளதா இருக்கான். ஆமாம். ஸோ இப்போ சாம் மாட்டலாம். ஏய் யார் காரா இருந்தா என்ன? உன் கார் தானே அது. சரி அனிதா கூடிய சீக்கிரம் கண்டிப்பா உனக்கு ஒரு கார் வாங்கி தரேன். நீங்கலாம் தான் சாட்சி. ஓகேவா? கூடிய சீக்கிரம் சாம், கூடிய சீக்கிரம் ஒரு கார் நம்ம அனிதாக்கு வாங்கி தரேன். அதுவும் என் கார் தான். எது? தம்பி காரா இருந்தா என்ன, என் காரா இருந்தா எல்லாமே ஒண்ணு தானே. என்ன இவ்வளவு லேட்டா புரியுது? நான் தான் ஸ்டார்டிங்கே சொன்னேன்ல, யார் காரா இருந்தா என்ன, நம்ம கார் தான். அனிதா வந்து ஹாப்பி. ஹாப்பி தான். நாங்கமே கொஞ்சம் வருத்தம் இருக்கு, இனிமே ஏமாத்தி பண்ணாதீங்க. நல்ல விஷயம் பண்ணும்போது ஹாப்பி ஜாலியா தான இருக்கு. ஆனாலும் வீட்டு கார் வருதுல ஜாலி தான். ஓகே. சோ இப்போ இது உன் கார் தான். ஓகேவா? ஓகே. தம்பி காரா இருந்தா என்ன, அது உன் கார். என் காரா இருந்தா என்ன, அது உன் கார் தான். உன் காரா இருந்தா என்ன, அது என் கார் தான். சோ அதனால இது கார் பிராங்க். எல்லாரோட காரும் என் கார் தான். எனக்கா வாங்கினீங்கன்னா சின்ன காரே போதும், ஃபுல்லி ஆட்டோமேட்டிக். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து கார் டெலிவர் பண்ணிடுவாங்க. ஸோ சாம் வாங்கியிருக்க கார் வந்து பார்த்தீங்கன்னா டாடா ஹாரியர். சாம் வந்து டாடா ஹாரியரை புக் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 2 weeks தான் இருக்கும், அதுக்குள்ளேயே வந்து காரை டெலிவர் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த கார் வந்து 2.0 டீசல் இன்ஜின், 2000 cc அண்ட் 170 horsepower. ஸோ கார் வந்து வேறு லெவலில் இருக்கும். அண்ட் இதோட சேஃப்டி ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகவே இருக்குது. நார்மலாக வந்து 2 airbags தான் வரும் காரில், பட் இந்த காரில் வந்து 6 airbags இருக்குது. ஸோ விச் மேக்ஸ் இட் வெரி வெரி ஸ்பெஷல். அண்ட் காருக்குள்ளே போயிட்டு இந்த பேனரோமிக் சன்ரூஃப் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அண்ட் உள்ளே இந்த ஹேண்ட் பிரேக்கே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இருக்கும், அதையும் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. அண்ட் அப்படியே ஒரு டிரைவ் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவோம். கொஞ்சம் அப்படியே எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம வந்து கார் எடுக்க போகிறோம். ஓகே, வெல்கம் டு டாடா ஹாரியர். ஆல்ரெடி அழகாக போட்டிருக்காங்க. ஸோ காரோட சன்ரூஃப், அதாவது பேனரோமிக் சன்ரூஃப் வந்து நான் ஓப்பன் பண்ண போகிறேன். கூல். ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இப்படியே ஓப்பன் பண்ணி ஒரு லாங் டிரைவ் நம்ம ஹாரியரில் போனோம் அப்படின்னா நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள், இவர் ஓப்பன் பண்ணியாச்சு மேலே. செம்ம ஜாலியாக இருக்கும். என் காரில் நான் வந்து ஹேண்ட் பிரேக் காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன், இங்கே வந்து பாருங்கள். ஸோ ஒரு ஃப்ளைட்டில் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த ஹேண்ட் பிரேக், ரொம்பவே நல்லாயிருக்கு. அண்ட் நமக்கு வந்து இந்த க்ரூஸ் கண்ட்ரோலாக இருக்கட்டும், நமக்கு ஸ்போர்ட்ஸ் மோடாக இருக்கட்டும், எல்லாமே இங்கே இருக்குது. அண்ட் இந்த 6 gears, நமக்கு ஆட்டோமேட்டிக் கியர் சிஸ்டம் எல்லாமே இருக்குது. ரொம்ப கூலான ஒரு கார். ஸோ இதுவே வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த டேஷை பாருங்கள், நல்ல க்ளீனாக இருக்குது. அண்ட் இந்த கார் பிளே சிஸ்டம் இஸ் ஸோ கூல். இதை வந்து ஆன் பண்ணி பார்க்கும்போது தான் இன்னுமே நல்லாயிருக்கும். கார் கீழே நீங்கள் பாருங்கள், எலக்ட்ரானிக் சீட்ஸு, எலக்ட்ரானிக் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. ஸோ இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு வச்சு காட்டுறேன்.
இந்த சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து நீங்க பாக்கலாம். இது எல்லாமே வந்து நீங்க இந்த எலக்ட்ரானிக்ஸ்ல நீங்க வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். சீட்ஸ் வந்து நல்ல பிரீமியமா கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க இந்த சீட்டோட கலர் அண்ட் அந்த ஸ்டிச்சிங் பாருங்களேன். இந்த டபுள் ஸ்டிச்சிங் எப்பவுமே ஒரு டிஃப்ரெண்ட் கிளாஸ்ல இருக்கும். ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா கார் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்போ வந்து நம்ம காரில் ஒரு லாங் டிரைவ் போகிறோம்? இன்னைக்கு நைட்டு கூட போகலாம். இன்னைக்கு நைட்டு கூட போகலாம். பட் நமக்கு டைம் இல்லாத காரணத்தினால அனிதா வீட்டில் வேலை இருக்குன்னா. ஆமாம் ஆமாம், இதுக்காக என்ன கூட்டம். நீ வேணா வா, கொஞ்ச நேரம் கழிச்சு நீ வேணா ஓட்டு காரை. ஸோ கார் ஃப்ரண்ட்டில் இந்த டிஆர்எல் டிஃப்ரெண்ட் லெவலில் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒயிட் லைட் அண்ட் இண்டிகேட்டர்ஸ் இருக்கும்போது உங்களுக்கு இந்த ஆரஞ்சு லைட் வரும். அண்ட் கீழே பாருங்கள் ப்ரொஜெக்டர் லைட், ஹெட்லைட் அண்ட் அது கூடயே வந்து காரோட இந்த பேக் சைட், இந்த பேக் வியூ நல்ல க்ளீனாக இருக்குது. அது கூடயே இந்த இண்டிகேட்டர் வந்து நல்ல விசிபிளாக இருக்க மாதிரி வெளியில் செட் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ தட் அது வந்து இன்னுமே பின்னாடி வர காருக்கு விசிபிளாக இருக்கும். இன்னொரு ஹேண்டில்ஸ் வேறு இந்த ஹேண்டில் பாருங்கள், இந்த லாக் சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த காரை வந்து ரொம்ப ஸ்பெஷலாகிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பேனரோமிக் சன்ரூஃப் தான். அதில் என்றைக்கு ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்கேன். அண்ட் அனிதாவை பிராங்க் பண்ணதில் நானும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஏறி இப்போ போய் ஏறி மேலே வெளியில் போறியா? ஸோ கேக் கட்டிங், ஹாப்பி மோட்டரிங் அனிதா, ஹாப்பி மோட்டரிங் அனிதா. தேங்க் யூ சாம், கங்க்ராட்ஸ். தேங்க் யூ சாம் தம்பி, கங்க்ராட்ஸ். ரெமுலோ ஹேட் ஜோனா, அது என்னது? கேக் யாருக்கு? தூக்குறமா யார்? மம்மி கோ. சரி வா மாமா கோ. அவர் கஸ்டமர் மிஸ்டர் அப்ரஹாம் டெனிசன் booked Harrier with us, right? I think our colleague Mr. Vivek shows the booking. So thank you very much for Mr. Abraham Dennis for placing the order with Sri Gokulam Hotels. And I think hope my colleague would have given the best service to you. Let's give a big applause. என்ன பண்றீங்க? என்ன பண்ணீங்க? எடுத்துட்டு வீட்டுக்கு போ. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கிளம்ப போறோம். சீட் பெல்ட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஹேட் பிரேக் புல் பண்ணுமா? புல் பண்ணிட்டு ஓகே கோல் ஹேண்ட் பிரேக் பார்த்தீங்களா? எப்படி இருக்கு கார்? சூப்பரா இருக்கு. இது என்னோட கார். ஓகே, கார் டிரைவ் பண்ணிட்டு இருக்கேன். ஆ, முத விஷயமே நான் நோட் பண்றது வந்து என்னன்னா, டிரைவர் டோர் ஓபன், ப்ளீஸ் செக். பாருங்க டோரை மூடாம ஓட்டிட்டு இருக்கேன். ஸோ முத விஷயமே என்ன அப்படின்னா, நல்ல ஸ்மூத்தா இருக்கு ஓட்டுறதுக்கு. டாடா ஹாரியரை ஓட்டியாச்சு. சூப்பரா இருக்கு கார் ஓட்டுறதுக்கு. நைஸ். அப்படியே ஒரு டீ சாப்பிட்டுட்டு நம்ம வந்து கிளம்ப போகிறோம். டீ சாப்பிடணுமா? பிரியாணியே சாப்பிடலாம். ஓகே, ஸோ ஃபைனலாக வந்து காரை டெலிவரி எடுத்து லைட்டாக டிரைவும் பண்ணி பார்த்தேன். கார் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஒரே ஒரு விஷயந்தான், அதில் இருக்கிற சேஃப்டி ஃபீச்சர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். அண்ட் ஃபைனலாக பேக் டு நம்ம பலினோ, பலினோவை எடுத்துட்டு நான் வந்து இப்போ வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை எல்லாருமே சந்திக்கிறேன். அண்டில் தென், பை ஃப்ரம் டாட்ஜயா.